டிரைவரை கூப்பிட்டு திங்ஸ் எல்லாம் உள்ள எடுத்து வைக்க சொல்லு. யாரு? சின்ன மருமகள் பாட்டிமா? நல்லா இருமா? நல்லா இரு. தேவா? நல்லா இருப்பா. நல்லா இரு. அது சரி, என்ன ரெண்டு பேரும் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ரெண்டு மூணு நாள் முன்னாடியே. சின்ன மருமகள் எல்லாம் ஓகே தானம்மா? ஆமா பாட்டிமா, எல்லாம் ஓகே தான். தேவா, ஓ உடம்பு ஏன் இப்படி நெருப்பா கொதிக்குது? இல்ல பாட்டிமா, என் உடம்புக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, என் உடம்புக்கு எதுவும் ஆகாது. இல்ல இல்ல ரதிகா, கொஞ்சம் போமா, போய் பாலில் மஞ்சத்தூள் போட்டு எடுத்துட்டு வா சீக்கிரம். பாட்டிமா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் நல்லா இருக்கேன், என் உடம்புக்கு ஒன்னும் ஆகாது. அப்படியே ஏதாவது வந்தாலும் சீக்கிரமா சரியாயிடும். அதனாலதான் நான் பாட்டியம்மா பக்கத்துல இருக்கணும்னு திரும்ப வந்துட்டேன். நான் கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும். வெளியில கார்டனுக்கு வர முடியுமா? நான் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் மனசு விட்டு உங்ககிட்ட பேசினதே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் ஒண்ணு உனக்கு கொடுக்கணும். நான் காத்துக்கிட்டு இருப்பா, வந்துரு. இப்ப பாரு, பிளான சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எனக்கு என்னாச்சு தெரியுமா? திடீர்னு சொல்றாரு நாம டெல்லிக்கு திரும்பிடலான்னு. இதுக்காக தான் என்ன அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்களா? இப்போ நான் டிசைட் பண்ணிட்டேன், இது வரைக்கும் அவரை விட்டுட்டேன். இன்னைக்கு நைட் நானும் பாத்துடுறேன். இன்னைக்கு அவரை விடுறதா இல்ல. விஷாகா, நீ ஏன் இப்படி என்ன பேசுற? அப்பா அம்மா சொல்றது ஞாபகம் இல்லையா? நீ பண்றது பெரிய பாவம் ராதிகா. கல்யாணத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவையான அளவு பாவம் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும், நிச்சயமா நீ என்னத்தை வீணாக்க மாட்ட. தேங்க்ஸ். யாரும் ஜெயிக்கணுங்கிறதுக்காகவும் இல்ல தோக்கணுங்கிறதுக்காகவும் நான் இப்ப இங்க வரல. அப்புறம் எதுக்காக இங்க வந்த? நான் சொல்ல நினைச்சதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஏன்னா காலையில நான் எனக்கு தெரியும், நாளைக்கு காலையில நீ கிளம்ப போற. என்னை பொறுத்த வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். என் மனசார நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீ இங்கே இரு. உன்னை தடுத்து நிறுத்த எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு அதுக்கு அதிகாரமும் இல்லைல்ல. ஏன்னா ஓ மனசுல நீ என்ன விரும்பவே இல்ல, அதான உண்மை. நீங்க எதுக்காக அவ வாழ்க்கையில விளையாடுறீங்க? நீங்க இப்படி பண்றதுனால அவ மனசு எவ்வளவு பாதிக்கும்? முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துருங்க. நீ வேணா சுலபமா சொல்லி என்னை ஏத்துக்க மறுக்க முடியும். நான் உன்னை மறக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், மறக்க முடியல, நினைக்காம இருக்க முடியல. உன்னால வேணா என்ன மறக்க முடியும், கொஞ்ச நாள், கொஞ்ச மாசம், கொஞ்ச வருஷம் வேணா போலாம். அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி வேணா மாறலாம். நான் உனக்காக ஒன்னு ஆசைய கொண்டு வந்திருக்கேன். நான் உன்னை மறக்கவும் மாட்டேன், என்னால உன்னை மறக்கவும் முடியாது. ஆனா நீ இந்த டாலரை என் ஞாபகார்த்தமா நிச்சயமா உன் கழுத்துல போட்டிருக்கணும். இதுக்கப்புறம் நீ எங்க வேணா போலாம், இனிமே நான் உன்னை தடுக்க மாட்டேன்.